பேரவை விதிப்படி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற ஒரு பதவியே கிடையாது. உதயகுமாரை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அங்கீகரிக்க பழனிசாமி தரப்பு வலியுறுத்தும் நிலையில் சபாநாயகர் விளக்கம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சர்ச்சை தொடர்பாக சட்டப்பேரவையில் பழனிசாமி ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்கள் முழக்கம். அவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் ஒருநாள் இடைநீக்கம் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. எதிர்க்கட்சி துணைத் தலைவரை அங்கீகரிக்கும் விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பையே சபாநாயகர் மதிக்கவில்லை என பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் புதன்கிழமை உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவிப்பு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கை பேரவையில் தாக்கல். ஆட்சியர் கடமையிலிருந்து தவறியதும் அலட்சியம் காட்டியதுமே துப்பாக்கிச்சூட்டிற்கு காரணமாக அமைந்ததாக குற்றச்சாட்டு. ஜெயலலிதா மரணமடைந்த தேதியில் மருத்துவமனை மற்றும் சாட்சியங்கள் கூறும் தகவல்கள் முரண்பாடாக உள்ளன. ஆன்ஜியோ சிகிச்சைக்கு மருத்துவர்கள் பரிந்துரைத்தும் தரப்படவில்லை என்றும் ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கையில் தகவல். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சசிகலா, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரை விசாரிக்க பரிந்துரை. வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்க பரிந்துரைக்கப்பட்டும் ஒரு தனிநபரால் அது சாத்தியமாகவில்லை என்றும் அறிக்கையில் தகவல். ஜெயலலிதா மரணமடைந்த தேதியில் எந்த குழப்பமும் இல்லை. குற்றச்சாட்டை சசிகலா சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வார் என்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. ஹிந்தி திணிப்பு முயற்சி என கூறி சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மாநில மொழி பேசும் மக்களுக்கு எதிரான பரிந்துரையை கைவிட வலியுறுத்தல். கோதுமை உள்ளிட்ட 6 ராபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கோதுமைக்கு 110 ரூபாயும் கடலைக்கு 105 ரூபாயும் உயர்கிறது. கேதர்நாத் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்களில் 3 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். உத்தரகாண்ட் காவல்துறை தகவல். கொள்ளிடத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 4 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. அரியலூரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மின்துறை சார்ந்த தமிழக தொழிலாளர்கள் ஆந்திராவில் தஞ்சமடைந்து போராட்டம். ஒப்பந்த ஊழியர்களாக பணியமர்த்த வலியுறுத்தல். ரஷ்யா உக்ரைன் சார்பில் 218 போர் கைதிகள் விடுவிப்பு. கைதிகள் பரிமாற்ற திட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் வீரர் ரோஜர் பின்னி நியமனம். சவுரவ் கங்குலியின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் பிசிசிஐ கூட்டத்தில் முடிவு. 20 ஓவர் உலகக்கோப்பை முதல் சுற்றுப் போட்டியில் நமீபியாவை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது நெதர்லாந்து. மற்றொரு ஆட்டத்தில் 79 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றி.